ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசன் சீலா. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். இதை வந்து நாம் வேணால் கடலை மாவு அடைன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறமா டயபெட்டிஸ் பேஷண்ட் இவங்கெல்லாம் கூட இதை வந்து டிஃபனாவோ டின்னராகவோ எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது அவங்களுக்கு. ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. மோர் ஓவர் வந்து இது வந்து நம்ம ஸ்டொமக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஈஸியான இன்ஸ்டண்ட்டான கடலை மாவு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப்புக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய சைஸ் கேரட், அப்புறமா 1 பெரிய சைஸ் தக்காளி, இது இவ்வளவும் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அரைக்க இஷ்டம் இல்லைன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் ரொம்ப பொடிசாக நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன், கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம் பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அஜ்வைன் சீட்ஸ், அதாங்க ஓமம். இதை நம்ம நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓமம், காயப்பொடி, அப்புறமா மிளகுத்தூள், இந்த 3த்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும். இதில் கடலை மாவு கேஸுன்றதுனால இந்த 3 அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த நார்மலாக அடை மாவு வந்து நம்ம செய்வோம்ல, அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓமம் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து இஞ்சி கூட நல்லா துருவி சேர்த்துக்கலாம். மல்லியலை இருந்தால் மல்லியலை சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீட்டில் மல்லியலை ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு. ஸோ நான் வந்து கருவேப்பிலையை தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேன். மல்லியலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஆம்சூர் பவுடர்லாம் சேர்த்து செய்வாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆம்சூர் பவுடர் நிறைய பேர்கிட்ட அவைலபிளாகவும் இருக்காது. ஸோ நம்ம வந்து அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்புக்காக அதுக்கு தான் தக்காளி சேர்த்தோம். நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட், அப்புறம் வெயிட் லாஸ்க்கு கூட நல்லது. ஏன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இதில். ஆனால் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 3 திங்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. தவா வச்சு நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து நம்ம இதை ஊற்றிடலாம். எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 மினிட் வந்து வேகட்டும். இப்போ இதை திருத்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ இதை சர்வ் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான டேஸ்டியான கடலை மாவு அடை, அதாவது பேசன் சீலா ரெடி ஆகிடுச்சு. இது மோஸ்ட்லி லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.